லெசன் நம்பர் த்ரீ, பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது, இப்போது சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. நம்பர் ஃபோர் எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பொசிஷனில் இருக்குது, சரியா? இப்போ ஃபோர் ஒன்ஸ் இருக்குது. நம்பர் ஃபோர்னு சிங்கிள் டிஜிட் எடுக்கிறப்ப அதில் ஃபோர் ஒன்ஸ் இருக்குது. இதே டூ டிஜிட் நம்பர் தேர்ட்டி டூன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ அப்படிங்கிறப்ப அது எழுதிக்கலாமா? தேர்ட்டி டூ, சரியா? இப்போ இந்த டூங்கிறது ஒன்ஸ் பொசிஷனில் இருக்குது, த்ரீ அப்படிங்கிறது டென்ஸில் இருக்குது, சரியா? அப்போ டூ டைம்ஸ் ஒன், த்ரீ டைம்ஸ் டென், த்ரீ டைம்ஸ் டென், த்ரீ டென்ஸ் ப்ளஸ் டூ ஒன்ஸ். ஓகே, இதுதான் அதோட மீனிங், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், சரியா? அப்போ தேர்ட்டி டூவை எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? த்ரீ டென்ஸ் இருக்கா, அப்போ த்ரீ இன்டூ டென், த்ரீ இன்டூ டென்னு தேர்ட்டி இல்லையா? ப்ளஸ், அடுத்து ப்ளஸ் போட்டுருங்க. டூ இன்டூ ஒன்ஸ் அப்படிங்கிறப்ப டூ இன்டூ ஒன், டூ டைம்ஸ் ஒன் இல்லையா? இப்போ தேர்ட்டி டூட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா த்ரீ இன்டூ டென் ப்ளஸ் டூ இன்டூ ஒன், அதான். அடுத்து ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம், டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ். இப்போ இந்த நம்பருக்கு நம்ம பொசிஷன் வேல்யூ சொல்லிடுறேன். இப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவை பாருங்கள், ஒன்ஸ் பொசிஷனில் ஃபைவ் இருக்குது, டென்ஸில் ஃபோர் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் அதுக்கடுத்துருந்து ஹண்ட்ரட்ஸில் டூ இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பிளேஸ் வேல்யூ. இது வந்துட்டு எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டூ ஹண்ட்ரட், டூ இன்ட்டு ஹண்ட்ரட், தென் ப்ளஸ் சைன் போட்டுக்குங்க. அடுத்து டென்ஸில் வந்துட்டு ஃபோர் இருக்கனால ஃபோர் டைம்ஸ் டென் இல்லையா? அப்போ ஃபோர் இன்ட்டு டென், தென் ப்ளஸ் சைன் போட்டுக்குங்க. அடுத்து ஒன்ஸில் வந்துட்டு ஃபைவ் இருக்கனால ஃபைவ் டைம்ஸ் ஒன், அப்போ ஃபைவ் இன்ட்டு ஒன். அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் டூ இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு டென் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன். இதுதான் வந்துட்டு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், ப்ளேஸ் வேல்யூ இதுதான். இதோட இவாலுவேஷன் கொஷின்ஸ் பாருங்கள். கொஷின் த்ரீ கொடுத்துருக்காங்க. த்ரீ கொஷின்ஸில் ஃபஸ்ட் ஒன், ஃபார்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு டேஷ் டென்ஸ் ப்ளஸ் டேஷ் ஒன்ஸ். வந்து ஒன்ஸில் வந்து த்ரீ இருக்குது, டென்ஸில் ஃபோர் இருக்குது, அப்போ ஃபோர் டென்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒன்ஸ். செகண்ட் கொஷினில் பாருங்கள், இப்போ ஃபார்ட்டி த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த கொஷின் அந்த நம்பர் தான் இப்போ என்ன அப்படிங்கிறது கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டென்ஸ் ப்ளஸ் செவன் ஒன்ஸ் இருக்குது. சிக்ஸ் டென்ஸ்னால் என்ன? சிக்ஸ் இன்ட்டு டென், தென் ப்ளஸ் சைன் போட்டுருங்க. செவன் இன்ட்டு ஒன், அப்போ சிக்ஸ் இன்ட்டு டென்னா சிக்ஸ்டி ப்ளஸ் செவன் இன்ட்டு ஒன் செவன். இப்போ சிக்ஸ்டி ப்ளஸ் செவன் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி செவன், அதான் அங்கே டேஷில் நம்ம போட வேண்டியது. தேர்ட் கொஸ்டின், எயிட்டி இஸ் ஈக்குவல் டு எயிட் டென்ஸ் ப்ளஸ் டேஷ் ஒன்ஸ். ஒன்ஸில் என்ன? ஜீரோ இருக்குது, அப்போ ஜீரோ ஒன்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கம்பேரிஷன் பார்க்கலாம். இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஒரு டூ டிஜிட் நம்பர் எடுத்துகிட்டு எது வந்து கிரேட்டர் ஒன் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபார்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ், டூ டிஜிட் நம்பர், டூ நம்பர்ஸ் எடுத்துகிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பொசிஷன் விட்டுருங்க. டூ டிஜிட் அப்படிங்கிறனால அதோட டென் பொசிஷனில், டென்னில், டென்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் டூ. இதில் கிரேட்டர் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இல்லையா? ஃபோர் கிரேட்டர் தேன் டூங்கிறதுனால ஃபார்ட்டி ஒன் இஸ் கிரேட்டர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எகெயின் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். டுவெண்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டி டூ. இப்போ டூ டூ டிஜிட் நம்பர், டூ நம்பர்ஸ் எடுத்துகிட்டேன். இப்போ டென்ஸ் பாருங்கள், டென்ஸில் டூ அண்ட் த்ரீ இருக்குது. டூ அண்ட் த்ரீயில் எது கிரேட்டர்? த்ரீ தான் கிரேட்டர். அப்போ டூ லெஸ் தென் லெஸ் தென் த்ரீ அப்படின்னு வரும். இப்போ டுவெண்ட்டி எயிட் லெஸ் தென் தேர்ட்டி டூ. நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ அண்ட் எயிட்டி டூ பாருங்கள். இப்போ ஒன்ஸில் டூ டூன் இருக்குது, அதை விட்டுடலாம். டென்ஸில் ஃபோர் அண்ட் எயிட் இருக்குது, அதை மட்டும் கம்பேர் பண்ணுறப்ப ஃபோர் இஸ் லெஸ் தென் எயிட் அப்படிங்கிறப்ப ஃபார்ட்டி டூ இஸ் லெஸ் தென் எயிட்டி டூ. இப்போ ஓரளவுக்கு நமக்கு கம்பேரிசன்னா என்னென்னு புரிஞ்சுருக்கோம். டூ டிஜிட் நம்பர்ஸ் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஓகே, இப்போ இதோட இவாலுவேஷன் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் இஸ் ஸ்மாலர் தென் ஃபார்ட்டி ஃபைவ், கொஷின் நம்பர் ஒன் எனக்கு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஸ்மாலர் தென் ஃபார்ட்டி ஃபைவ், ஃபார்ட்டி ஃபைவோட ஸ்மாலர் அப்படிங்கிறக்க. அப்போ டென்ஸில் ஃபோர் இருக்கா? ஃபோர் இருக்கப்போ ஃபோர் அண்டு அதோட எபோ இருந்துச்சுன்னா விட்டுறணும், ஃபோர் அதுக்கு மேலே இருக்கிறப்ப விட்டுறணும். அப்படி பார்த்திங்கன்னா சீல தான் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது, இல்லையா? ஃபோர் அவுட்டில் லெஸ் நம்பர், டென்ஸில் டூ இருக்குது. இப்போ சி டுவெண்ட்டி ஃபைவ் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் டூ, விச் இஸ் கிரேட்டர் தென் சிக்ஸ்டி எயிட்,
டென்ஸில் வந்து சிக்ஸ் இருக்கா, அப்போ சிக்ஸ் அண்டு அதோட ஸ்மாலாக இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 86. ஆப்ஷன் பி 86 தான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸை விட பெரியது, டென்ஸில் 8 இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 3, த நம்பர் ஈக்குவல் டு 56 இஸ் 56. 56க்கு ஈக்குவல் 56 மட்டும்தான் பாருங்கள். 65, 59, 95 அண்ட் 56 டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்னால் நம்பர்ஸை வரிசைப்படுத்துறது, சரியா? ஓகே, அப்போ வந்து வரிசைப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இப்போ வந்து ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 25, 10, 29, 54 அண்ட் 15. ஓகே, இது மாதிரி நான் 5 நம்பர்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த நம்பர்ஸ் வந்துட்டு நான் கம்பேர் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறேன், சரியா? அசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அசெண்டிங்னா என்னது? நம்பர் ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பருக்கு நம்ம எழுதுறது தான் அசெண்டிங். இப்போ ஸ்மால் நம்பர் டு லார்ஜ் நம்பர், தட் மீன்ஸ் கிரேட்டர் நம்பர், சரியா? லார்ஜ் மீன்ஸ் கிரேட்டர். ஓகே, இதுலேயே ஸ்மால் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஜிட் நம்பருங்கனால டென்ஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க. டென்ஸில் 1 டென்லேயும் இருக்குது, 15லேயும் இருக்குது. அதுலேயும் ஸ்மால் பார்த்தீங்கன்னா 10 தான் ஸ்மால். அப்போ அது ரெண்டையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறப்ப 10 ஃபஸ்ட் எழுதி 15 செகண்ட் எழுதிக்கோங்க. ஸ்மாலர் டு கிரேட்டர் மூவ் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் 20ல் ஸ்டார்ட் ஆகுது, அதில் 25 அண்ட் 29 அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 54. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறது, இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. நம்ம ஸ்மால் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பர் அந்த ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாம். இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? அப்படியே அசெண்டிங் ஆர்டரோட ரிவர்ஸ். அப்போ கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர், சரியா? கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான். அப்போ அசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்து எழுதணும். இப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்குது? 54. அப்படியே ரிவர்ஸில் வரப்போ 29, 25, 15, 10 அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே வரிசை எழுதிட்டு வந்தீங்கன்னா அது வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? இவாலுவேஷன் க்வெஸ்சன் பார்த்துடலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். 39, 18, 27, 44, 11. ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டருங்கிறப்ப ஸ்மாலர் டு கிரேட்டர் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஸ்மாலருங்கிறப்ப பாருங்கள், 18 அண்ட் 11 இருக்குது, ஒன்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது இல்லையா, சாரி டென்ஸ் பொசிஷனில் 1 1, 18 11, 11 வந்துட்டு அது ஸ்மால், 18 அடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 20ல் ஸ்டார்ட் ஆகிறது 27 மட்டும்தான் இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து டென்ஸில் 3ல் ஸ்டார்ட் ஆகிறது 39, அடுத்து டென்ஸில் 4ல் ஸ்டார்ட் ஆகிறது 44. ஓகே, இருக்கிறது 5 நம்பர்ஸ் தான், அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். 11, 18, 27, 39, 44 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் க்வெஸ்சன், அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். 64, 84, 36, 72, 48. ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம டிசெண்டிங் அப்படிங்கிறப்ப கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலருக்கு நம்ம மூவ் ஆகணும். ஃபர்ஸ்ட் கிரேட்டர் எது அப்படின்னு சூஸ் பண்ணுறப்ப பாருங்கள், 6, 8, 3, 7, 2, 7, 4. இப்போ 80ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, டென்ஸில் 8னா 80 இல்லையா, 84 எடுத்துங்க. அப்போ 8லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா 7, 72. 7க்கு அடுத்து 6ல் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 64 இருக்குது, 64. அடுத்து 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து 4ல் ஸ்டார்ட் ஆகுறனா 48. அடுத்து 36. ஓகே, இப்போ நம்ம எழுதுனது எல்லாமே டென்ஸ் வேல்யூ வச்சு தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.